பாம்பு கடிச்சு அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்றாங்க. அது எப்படின்னா இது மாதிரி தான். இல்லைங்க, கொரோனா ஊசி மேலாம் முன்னாடி போட முடியாது. எவ்வளோ இதுவாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாம்பு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு என்ன கடிச்சிது, நான் 1 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அதெல்லாம் வச்சு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்பட்டதோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்களை மாதிரி நீங்களும் பாதிக்கப்படாதீங்க. பாம்பு கடிச்சுட்டா மருந்து இருக்குது, அந்த டைமிங்குள்ளே போனால் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். நீ பாம்பு பற்றின விளக்கங்கள் இங்கே சினிமா படத்தில் மாதிரி இந்த நல்ல பாம்பெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா படத்தில். கடித்த உடனே நுர தள்ளுவாங்க, கடிச்ச செகண்டு நுர தள்ளுறது மட்டும் இல்லாமல் அப்படியே ப்ளூ கலராக மாறுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த பாம்புலாம் கடிச்சிட்டா, எந்த பாம்பு கடிச்சாலும் அது நம்மளுடைய ரத்தங்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சுனாவே கருப்பு கலராக தான் மாறுது, ப்ளூ கலரெல்லாம் மாறல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஃபார்ம் வியூஸ். நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருமே சூப்பராக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு பண்ண அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சரி நம்ம வியூவர்ஸ்க்காண்டி நம்மளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்றது ஒரு ஐடியா. அதுக்காக தான் இங்கே பாம்பு பண்ணை வந்திருக்கேன். ஸோ நானும் ஈஸியாக பாம்பு பண்ணை கூகுள் மேப்பில் போட்டு தேடி போயிட்டு அந்த என்னடா பாம்பு பண்ணை காணா அப்படின்னு பார்த்தா அந்த குரொக்கோடைல் பேங்க் காமிச்சிச்சேன். ஸோ அந்த என்ன சொல்கிறது, இந்த மெட்ராஸ் குரொக்கோடைல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்தேன். ஆமாம், இது குரொக்கோடைல் பேங்க் அப்படின்னு இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை காமிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் உள்ள அண்ணாட்ட விசாரித்தேன். இதுதான் இப்போ பாம்பு பண்ண அப்படின்றாப்பில் வாங்க நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போய் பார்க்கலாம். உங்களுக்கு போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக டிக்கெட் ஃபேர் டிக்கெட்டோட ஃபேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசியரில் இருக்குது. ஈசியரில் எங்கே எல்லாமே சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன். நான் காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்க்கணும், இல்லை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்த. வாங்க, இப்போ போய்ட்டு நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நான் உள்ளுக்கில் போகிறேன். ஆல்ரெடி நான் வந்ததே கொஞ்சம் லேட்டு, போகலாம். ஸோ இதான் அந்த குரொக்கடைல் பேங்க்கு. அவன் வாங்க, இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த டிக்கெட் ரேட் எல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹாலிடே. அங்கே நான் உள்ளுக்கு போய் காமிக்கிறேன். இது எத்தனை மணி இருக்குன்னா, இது எத்தனை மணிக்கு 5 மணி வருது. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, உள்ளே போய்ட்டு அவங்க காமிக்கிறேன். ஸோ நம்ம குறுக்கடையில் பேங்க் உள்ளுக்குள்ளே வந்தோடனே, ஸோ இந்த பாம்பு பண்ணை இருக்குது. ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நீங்கள் உள்ளுக்கில் குரொக்கடைல் பேங்க் உள்ளுக்குள்ளே வர தனி ஃபீஸு, பட் இங்கே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரு தனி ஃபீஸு. இங்கே கேமரா இந்த வேறு எதுவும் எக்ஸசைஸ் வாங்க வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு தனி ஃபீஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம உள்ளுக்கில் போய் பார்க்கலாம். ஐயோ, ஃபஸ்ட் டைம் வேறு நம்ம வர்றோம். படத்தில் பண்ணுறாங்க, 1 நாள் ஓடணும் அந்த படம், வெளியில் கொண்டாடணும், நல்லா வசூல் எடுக்கணுன்றதால பண்ணுறாங்க. நமக்கு அது மாதிரி ஒரு புது விதத்தை காட்டலன்னா நம்ம இன்ட்ரெஸ்டாக வச்சுட்டு பார்க்க மாட்டோம் அந்த படத்தை. உடனே சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். அது இறுக்கி கட்டக்கூடாது மேடம், அது தவறான விஷயம். அதை தான் அங்கே இறுக்கி கட்டினா தான் அந்த நம்ம உடலில் இருக்கிற செல்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த செல்கள் அழிஞ்சு போச்சுனா ஏன்னா ரத்த ஓட்டம் மேலே இறங்காமல் அங்கே நிற்கிறதுல அந்த ரத்தத்தோடு இருக்கக்கூடிய விஷம் நம்ம உடலில் இருக்கிற செல்களை அழிச்சிடும். இப்போது நம்ம இடத்துல கூட ஒரு தண்ணி வந்து காவால் ஓடிட்டே இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது, அப்படியே தேங்கி நிற்கிட்டோம். அங்கே போகிறவங்களாம் மூக்கு போட்டிட்டு போவாங்க, வாடை வரும். ஏன்னா சுத்தம் கிடையாது, சுத்தம் அது அறிஞ்சிட்டே இருக்காது. அது வாடை வருது பார்த்திங்களா, அது மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிறதும். அது மாதிரி இறுக்கி கட்டிட்டுமா செல்லுலாம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற செல்லாம் அழிஞ்சோடனே அழுகி போயிடும். என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிரையே காப்பாற்றிட்டா கூட எவ்வளோ கரெக்டாக சொல்லிவிட்டா கையை இழந்துருவோம். டைமிங் கூட நம்ம போகணும், இறுக்கி கட்டக்கூடாது, மிதமான கட்டு கட்டணும். எப்படி கட்டணும்னா ரத்த ஓட்டத்தை ஸ்லோப்படுத்தணும், வேகப்படுத்து வேகமாக ரத்தத்தை ஸ்லோப்படுத்தி எப்படி டைட் பண்ணிங்கன்னா மிதமான கட்டு கட்டினீங்கன்னா இந்த கட்டுலேருந்து கொஞ்சம் போக அதை தவறி கடந்து போகிறதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம டைமிங் கூட போகணும். நம்ம பயப்படக்கூடாது, பாம்பு கடிச்சா பயப்படவே கூடாது, அதுக்கு பயப்படாமல் இருக்க முடியாது. குறைச்சிக்கணும், நமக்கு டைம் இருக்குது, 4 மணி நேரம் சொன்னாங்க, 5 மணி நேரம் சொன்னாங்க, அவங்க போய் காப்பாற்றிடுற ஒரு மனதைரியத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்கப்புறம்
இப்போ நாங்கள் கட்டிகிரி எடுக்கணும் அது தனி பாட்டில் எடுக்கும். இப்போ இதை நல்ல பம்பு எடுத்துனா அது வேறு பாட்டில் எடுக்கும். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோன்னா நாங்கள் தனித்தனியாக சேமித்து வச்சா தான் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வாங்கிட்டு போகும்போது 5 கிராம் விஷம் போடனா நாங்கள் கரெக்டாக கொடுக்க முடியும். நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்க அவங்க எந்த நோய்க்கு எந்த எவ்வளோ அளவுக்கு அந்த விஷத்தை பயன்படுத்தணும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நாங்கள் தனித்தனியாக தான் எடுப்போம். அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் மருந்தாக பயன்படுத்துறது சரியான மெடிசனாக வருது. நம்ம எடுத்து வைக்கிறது தனியாக, ஆனால் அவங்க மருந்தாக தயாரிக்கும் போது 4 பாம்பு விஷயத்தையும் ஒன்றா கலந்து தான் மருந்தாக தயாரிக்கிறாங்க. ஸோ நமக்கு 4 பாம்பு எந்த பாம்பு கடிச்சிட்டு போனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் ஆன்டிவீரம் சீரம் சொல்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெல்கம் மேம். அதே டைம் தான் அந்த பாம்பு கடிச்சாலும் அதே டைம் தான் பாம்பு கடிச்சாலும் ஒரே நேரம் தான். 4 மணி நேரம்னா 4 மணி நேரம். இதே பெண் பாம்பு கடிச்சாலும் அதே 4 மணி நேரம்னா 4 மணி நேரம் தான். அப்படிலாம் கிடையாது. எந்த பாம்பு பாம்புக்கு பாம்புலாம் சண்டை போட்டுக்காது. இது இருக்குன்னா இது மேலே வச்சாலும் சண்டை போட்டுக்காது. புரியுதுங்களா? நம்ம தான் சண்டை போட்டுக்கோம். மனிதர்களாகிய நம்ம தான் சண்டை போட்டுக்கோம். பாம்புலாம் சண்டை போட்டுக்காது. என்ன கோவம் இருக்கமா பேசுவோமா? வேறு எதனா சந்தேகம் இருக்குங்களா? கண்டிப்பாக மேடம். நம்ம யாருமே எந்த ஒரு பாம்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பாம்பெல்லாம் ஏன் ஒரு மனிதனை கடிக்குதுன்னா தன்னை காப்பாற்றிக்கிறது. செல்ஃப் டிஃபென்ஸ் தான், தன்னை காப்பாற்றி தான் அந்த மனிதனை கடிக்க ஆரம்பிக்கும். நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நம்ம ஒன்றுமைப்படாது. அந்த பாம்பு சைலண்ட்டாக இருக்குது. நான் கூட இப்போ போய் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதையே நம்ம கிட்டே போயிட்டு அதுக்கு நோண்டிட்டு இருந்தாலும் ஏதாவது துன்புறுத்த மாதிரி பண்ணால் தான் அது கோவம் வந்தோடனே இதெல்லாம் டச் பண்ணினா அது கோவம் வருதுங்களா? உடனே கோவம் வந்தால் தான் கொத்த வரும். இப்போ எவ்வளோ ஆக்ரோஷம் ஆயிடுச்சு. இதுதான் விஷயம். நம்ம பக்கத்தில் போயிட்டு இப்போ கூட ஒரு பாம்பு நம்மளை நோக்கி வருதுன்னா நம்ம அசையாமல் நின்றுட்டா அது பார்த்து ஓடிடும். அதனால இருக்க முடியாது, அசையாமல் இருக்க முடியாது, நம்ம பயந்துடுவோம், கை கால ஆடும் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம அந்த பாம்பு பார்த்து நம்ம ஓடிடணும். அதுதான் நல்லது. அதிகமாகிதான் பக்கத்துலேயே எங்கன்னா போட்டு வைக்கலாதாப்பா. திறந்த பாருங்க, போட்டு வைக்கலாம். இதுதான் சவுண்ட் பண்ணு. அவன் நிற்க மாட்டான்டா காலியா. இல்லை ரவுண்ட் போட்டு வச்சிருந்தேனா இதே மாதிரி கருப்பாக இருக்கே அது. இவன் பண்ணுறான் பாருங்க. அதெல்லாம் எப்போது ஒரு டைம் தான் நடக்கும். அதெல்லாம் நல்லா கவனித்து பார்த்துக்கணும் தெரியும்.
turn right. இது மாதிரி கடிக்கும் போதே நம்ம சத பகுதி எதுனா எத்தனை டிராப்ஸ் மூணு டிராப்ஸ் நாலு டிராப்ஸ் உள்ளே எடுக்கணும் புரியுதுங்களா பக்கத்தில் அசியாமல் இருந்தால் தான் அமைதி இல்லைனா இவரெல்லாம் நம்ப முடியாது ஒரு மோசமான ஆள் பாப்பா பேர்ண்ணா பேர்ண்ணா பாப்பாக்கு ஒரு பிளஸ் பண்ண எத்தனை பால் இருக்கு ஏய் என்ன சார் எல்லாம் போனாங்க இந்த போர்டில் போட்டுருக்காங்க பாருங்க சார் அந்த நாலு வகை இனத்து பாம்பு தான் விஷ பாம்புகள் அது பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு கட்டுகிறேன் கண்ணாடுகிறோம் சுருட்டுகிறேன்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா ஆனால் இது இந்த இனங்கள் வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வயல்வெளி பகுதியில் பார்க்கலாம் தோட்டங்களை பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற அடர்த்தியான ஏரியில் விசேஷ பகுதியில் இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு அருகாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த பாம்பு இனங்கள் வயல்வெளியை அழித்து தான் நம்ம வீடை கட்டுறோம் ஒன்று காட்டை அழித்து வயல்வெளியில் வாங்கிட்டு விண்ணலத்தை வாங்கி வீடு கட்டுறோம் நம்ம பாம்பு இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் வீடு கட்டுறோம் பாம்பு அது நம்ம வீட்டுக்கு வரல நம்ம தான் அதுக்கு போய் அதுவாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு நம்ம வாயறதுக்கு சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு பாம்பும் அதனுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து சுட்ட விரியன் சார் நாலாவது நம்பரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாக் போர்டில் அந்த இனத்து பாம்பு சரிங்க இது வந்து பார்க்குறதுக்கு உருவத்தில் சிறியது ஆனால் முழு வளர்ச்சி பெற்ற பாம்பு அதாவது நம்ம இனத்துல குள்ள மனிதர் இருக்கு பாம்பு பார்த்தீங்களா அது மாதிரி முழு வளர்ச்சி பெற்றது இதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கும் ஓ ஆனால் உருவத்தில் தான் சிறியது ஆனால் விஷமும் கூட இந்த பாம்பு கடிச்சிட்டா நம்ம என்ன மாதிரி குண்டா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இப்போ பெரிய பாடி பில்டர் இருந்தால் கூட சரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நம்ம இறந்துடுவோம் ஆனால் இந்த பாம்பு கடிச்ச நம்ம உணர முடியும் எப்படின்னா கடித்த இடமானது அது கையோ காலோ எதுவாக இருந்தாலும் பெருசாக வீங்க ஆரம்பிக்கும் நம்ம யானைக்காலம் எப்படி வீங்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் யானைக்காலம் ஈக்குள்ள வீங்க ஆரம்பிக்கும் வலி இருக்கும் தொடர்ச்சியாக மனிதன் வந்து உடனே இறக்க மாட்டாங்க பயத்தினால தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஆனால் இந்த பாம்பு கடிச்ச ரெண்டு நாளைக்குள்ள உயிரோடு இருக்கலாம் வலி வேதனை தாங்க முடியாது அந்த வலி வேதனையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சுடுத்தனே நெருப்போ தவறுதலாக நம்ம மேலே கொட்டிக்கிட்டால் எவ்வளோ எரிச்சல் வலி இருக்குமோ அந்த வலி கொடுக்கும் நம்ம மைண்ட் என்ன ஆகும் சூசைட் பண்ணிக்கலாம் நம்ம வேதனை தாங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இது இந்த சுருட்ட விரியன் சொல்லக்கூடிய பாம்பு நேரடியாக குட்டிகளை தான் என்று எடுக்கும் முட்டை வைக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை 1-7 குட்டிகளை பெற்றெடுக்கும் அப்படி தான் இது இனப்பெருக்கம் செய்யுது அந்த குட்டிகளும் கூட விஷம் வாய்ந்தது தான் அதுவும் விஷம் உள்ள பாம்புகள் தான் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா சார் கண்ணாடி விரியன் நம்மளுக்கு இதை இந்த பாம்பை பார்த்த உடனே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா மலைப்பாம்பு குட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க இது தவறு இது மலைப்பாம்பு குட்டி கிடையாது ஏன்னா கண்ணாடி விரியன் சொல்லக்கூடிய பாம்பு அது வந்து விஷம் வாழ்ந்த பாம்பு இப்போ இந்த பாம்பு தூங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க தூங்கலை இது வந்து கடிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கு இதனுடைய பார்வை திறன் வந்து 360 டிகிரி கோணத்தில் பார்க்கும் எந்த சைடு போனாலும் கடிக்கும் இது எல்லாம் விஷத்தோடு இருக்குது விஷ பல்லோடு இருக்குது அதனால் என் கையை கால வச்சு காமிக்க முடியாது நான் இந்த துணியை வச்சு காமிக்கிறேன் இதுவரை இந்த துணி கூட எனக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த துணியை வச்சு காமிக்கிறேன் பக்கத்தில் அப்படி அருகிற எந்த ஒரு பொருளாக ஒரு மனிதனாக போனால் பாம்புக்கு கோபத்தன்மை இருக்கும் சரிங்களா எது சவுண்ட் கொடுக்கு பார்த்தீங்களா இந்த சவுண்டு எதுக்காக கொடுக்குன்னா நீ அருகில் வராத தூரம் போயிடுது கிட்ட வந்தால் நான் உன்னை தாக்கிடுவேன் கடிச்சிடுவேன்றதுக்காக ஒரு வார்னிங் சவுண்டு அந்த பயத்தோட கூடிய அந்த வார்னிங் சவுண்டு நமக்கு கொடுத்துருக்கு ஆனால் இது எல்லா பாம்பும் இந்த மாதிரி தான் சவுண்ட் விடுமா இந்த இனத்து பாம்பு ஓ
இந்த இடத்துல இப்போ கண்ணாடி விரணின்னா மொத்தமே அது மாதிரி சவுண்ட் கொடுக்கும் ஓவரா. அது மட்டும் இல்லை இப்போ இந்த பாம்பு கிட்ட பார்த்தோன்னா ஹியூமாடாக்ஸ் பாய்ச்சின் இருக்கிறதுனால நமக்கு அந்த பாய்ச்சின் என்ன பண்ணணும், நம்ம உடலில் பாய்ச்சின் ஏறினாரு நம்ம ரத்த நாணங்களை பா அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிக்கிறேன்னா நம்ம ரத்த நாணங்கள் வெடிக்கப்பட்டு ரத்த கசிகள் அவ்வளோ ஏற்படும். அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த கண்ணாடி விரியம். இந்த இனமும் நேரடியாக குட்டிகளை பெற்றெடுக்கக்கூடியது தான். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக பெற்றெடுக்கும். எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 1-60 குட்டிகளை பெற்றெடுக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாள்லாம் எடுத்துக்காது. இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா குட்டிகளை பெற்றெடுக்கும். அப்படி பெற்றெடுத்தாலும் ஒரு குடும்பமாக வாழாது. தான் பெற்ற பிள்ளைகளை ஆடு மாடெல்லாம் எப்படி வளர்க்குறது பார்த்தீங்கன்னா அதுமாரி வளர்க்காது. நம்ம பெற்ற பிள்ளைகளை நம்ம வளர்க்குற மாதிரி இந்த பாம்புகள் குடும்பமாக வாழாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே அந்த குட்டிகளை தனியாக விட்டுட்டு அது பார்த்து தனியாக போயிடும், பிரிஞ்சு போயிடும். அப்படி தான் இந்த பாம்பு இனங்கள் தன்னுடைய இனத்தை வளர்ச்சாகிட்டே இருக்கு. ஒரு 60 குட்டிகளாக பெற்றெடுத்து வளர்ச்சாகிட்டே இருக்கு. ஒரு ஒரு பாம்புக்கும் வித்தியாசம் வரும். 30-35 குட்டி கூட பெற்றெடுக்கும் உருவ தன்மையை பொறுத்து. அதுதான் அது இனப்பெருக்கம் செய்யுது. நீங்கள் மேலே பார்க்குறது தான் பட்டு விரியல். இந்த பாகத்துக்கு சாகுவாதிகள் நடந்தது சார். இதுதான் சார் அதிகமான விஷம் உள்ள பாம்பு. ஒரு மனிதனும் சீக்கிரமாக சாகரிக்கக்கூடிய பாம்பு தெரிஞ்சுங்களா. இதெல்லாம் ஒரிஜினல் பாம்பு தலை பகுதி தெரிஞ்சுங்களா. இந்த தொட்டாலே ரிமூவ்மெண்ட் ஆகும் பாருங்க தெரிஞ்சுங்களா. உண்மையான பாம்பு இந்த இனத்து பாம்பு கடிச்சுதான்னா கட்டு விரைன்னு சொல்லக்கூடிய இந்த இனத்து பாம்பு ஒரு மனிதனுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் டைமிங். ஆனால் இந்த பாம்பு கிட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பாம்பு இரவில் மட்டும்தான் வெளியே வரும், பகலெல்லாம் வராது. ஏன்னா இந்த வெளிச்சமோ சூரிய ஒளி பார்த்தா இந்த பாம்புக்கு ஆகாது. இந்த இரவில் மட்டும் வரதுனால இந்த உடல் பாருங்கள் எண்ணெய் போட்ட வழுக்கிற மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். மற்ற பாம்புகளை விட இது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா இரவில் மட்டும் நடமாடக்கூடியது லெட்டர் சொல்லுவாங்க. இந்த பாம்பு கடிச்சுக்கிறேன்னா கடித்த உடனே அதை கடித்த பகுதியை ரோல் பண்ணிக்கும். நம்ம பாடியை ரோல் பண்ணிட்டு திரும்ப திரும்ப கடிக்கும். ஒரு முறை கடிக்கும்போது வர விஷம் திரும்ப திரும்ப கடிக்கும்போது என்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படின்னா ஒரு முறை அந்த பாம்பு கடித்து அந்த விஷமானது நம்ம உடலில் பரவும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸுங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அறிகுறிகள் தலைவலி ஏற்படும், வாமிட் வரும், அதுக்கப்புறம் காது கேட்காது லேசாக குறைஞ்சிட்டே இருக்கும், நமக்கு வந்து அடிவயிறு பயங்கரமாக வலிக்கும், நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு 40-45 நிமிஷத்துக்கு மேலே ஆக ஆக நம்ம கை காலெலாம் செயலில் இருந்து பேரலைஸ் பண்ணிடுவோம். அப்படியேப்பட்ட பாம்பு இது. அதோடைய விஷம் இந்த நியூரோடாக்ஸின் பாய்சன் இருக்குது இந்த பாம்பு கிட்ட. ஆனால் பார்க்கறதுக்கு எதுவுமே சவுண்ட் பண்ணாது, படம் விரிக்காது, பயம் பொருத்தாது, அமைதியாக இருக்கும். நான் கடிச்சதுன்னா இந்த மாதிரியான விளைவுகளை கொடுத்து ஒரு மனிதனை சீக்கிரமாக சாகடிச்சோம். அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கிங் கோப்ராக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. கிங் கோப்ரா நம்பர் 1 இருக்குது. கிங் கோப்ரா கடித்தா மருந்து கிடையாது இல்லையா, அதுதான் நம்பர் 1 தான். இது 2வது இடம். அதோடு கூட இந்த கட்டி விரணும்னா இந்த நல்ல பாம்பு இனங்களும் முட்டை வைக்கும். முட்டை வச்சு நம்ம கோழி எப்படி அடைக்காகுது பார்த்தீங்களா, அது மாதிரி அடைக்காக்கும். இதில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த பாம்பு இனங்களை ஆண் பாம்பும் அடைக்காக்கும், பெண் பாம்பும் அடைக்காக்கும். அதனால் அது எத்தனை முட்டைகள் வைக்கிறதோ அத்தனை முட்டைகளையும் முழுமையாக பெற்றெடுத்துடும். அதாவது ஒரு முட்டை கூட பழுது அடையாது, அந்த அளவுக்கு காப்பாற்றி எடுக்கும். அப்படி எடுத்த பிறகு தான் நல்ல திருப்தியான உணவை உட்கொள்ள செல்லும் இந்த கட்டு விரணினங்கள். இது வந்து நல்ல பாம்பு. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. பாம்பு இனங்களே நிறையா பார்க்கக்கூடியதுன்னா இந்த நல்ல பாம்பு இனங்கள் தான். ஏன்னா நான் நிறைய ஹீரோ டைரக்டர்லாம் பண்ணியிருப்பார், ஆக்சுவலாக கொடுத்துருப்பார். இந்த பாம்பு இனங்கள்லேயே தன் சதப்பகுதியை விரித்து ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடியது என்னென்னா இந்த நல்ல பாம்பு இனங்கள் மட்டும்தான். இதே இந்த கண்ணாடி விரணி அந்த படத்தை விரிக்காது, கட்டு விரணி விரிக்காது, சுட்டு விரணி விரிக்காது. அதனால தான் இது அழகான பாம்புன்னு சொல்லுவாங்க. சிவன் கயத்தில் இருக்கும் நம்ம வணங்கக்கூடிய சாமிகள் நிறைய இடத்துல இருக்கும் அந்த பாம்பு கடவுள்கிட்ட இருக்கிறதுல. அதுக்கு நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. நான் ஆபத்தான பாம்பு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த நல்ல பாம்பு இனங்கள்லாம் கடிச்சுக்கிறாங்கன்னா நமக்கு 4 மணி நேரம் டைம் சார், உயிர் வாழக்கூடிய நேரம் 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்துக்குள்ள நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பெற்று எடுத்துக்கிட்டால் நம்ம உயிர் பிழைக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம இறந்து போயிடும். ஏன்னா இதுவும் விஷம் உள்ள பாம்பு தான். பொதுவாக பாம்புகளுக்கு காது கிடையாது எந்த பாம்புக்குமே. அது நம்ம விஷம் இல்லாத பாம்பும் சரி விஷம் இருக்கிற பாம்பு சரி பாம்புகளுக்கு காது கிடையாது. அப்போ நாங்கள் தெரிவிதெல்லாம் பார்க்குறோமே டான்ஸ் ஆடுது, ஒரு இசை கொடுத்தோன்னே டான்ஸ் ஆடுது. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் இசை ஊதுறவர் எப்படி பண்ணுவார்னா அது இப்படி தான் செய்வார்.
இது வந்து மகுடி வச்சுட்டீங்கன்னா இப்படி வச்சுருக்கிற துணியை அப்படியே வச்சு ஊத மாட்டார். இசை ஊதும்போது இப்படியே வச்சு ஊத மாட்டார். என்ன பண்ணுவார், இப்படி ஷேக் பண்ணுவார், இப்படி ஷேக் பண்ணுவார், இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி ஊதுவார். இப்படி அப்படியே அந்த இசை அப்படி ஆட்டி ஆட்டி ஊதும்போது அந்த பாம்பு திரும்பி திரும்பி பார்க்கும். அது நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார், அது நல்லா டான்ஸ் ஆடுது பாருங்க, நான் அதை கேட்டு நம்ம கை தட்டுவோம், வேற ஜோராக கை தட்டுவோம். அது உண்மையில் பாம்பு இசை காடலை அவர் அசைச்சார் பாருங்க, அந்த அசைவுக்கு தான் ஆடும். இப்படி தான் நான் இப்போ டியூனே கொடுக்கல. ஆனால் ஆடுது பார்த்தீங்கன்னா பாம்புக்கு காது கிடையாது, கண்கள் உண்டு, இந்த கண்கள் மூலிமா தான் பார்க்கும். அது மட்டும் இல்லை, பாம்புடைய உணவு லிஸ்டில் பார்த்தீங்கன்னா பால் கிடையாது, பாம்பு பாலை குடிக்காது. பாம்புடைய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்புக்கு அனைத்து பாம்புகளுக்குமே விருப்பமான உணவு என்பது எலி சாப்பிடும், கவலையை சாப்பிடும், பறவைகளை சாப்பிடும், பறவை முட்டைகளை சாப்பிடும். உணவு கிடைக்குன்னா நம்ம கோழி முட்டை கூட சாப்பிடுவோம். ஆனால் எல்லா பாம்புகளுமே தண்ணி குடிக்கும், பாலை குடிக்காது, தண்ணி நல்லா சாப்பிடும். ஆனால் பாம்புகள் நம்மளை மாதிரி உணவை மென்று சாப்பிடாது, அதோடைய உணவை விழுங்கி சாப்பிடக்கூடிய தன்மை உடையது எல்லா பாம்புகளுமே. ஸோ அது மாதிரி விழுங்கி சாப்பிட்றதுனால அந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரம் கூட ஆகும். அதனால் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தான் உணவு கொடுப்போம், டெய்லி கொடுக்க மாட்டோம். நம்மளாம் மென்று சாப்பிட்றோம், மூணு வேளை சாப்பிட்றோம், உடனே ஜீரணம் ஆகிடுது, நம்ம மூணு வேளை சாப்பிட்றோம். பாம்புலாம் விழுங்கி சாப்பிடக்கூடிய தன்மை உடையாது. அது மட்டும் இல்லை, இந்த பாம்புக்கெலாம் பழி வாங்குகிற குணம் கிடையாது. ஒரு ஆண் பாம்பு வச்சுன்னா பெண் பாம்புக்கு ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி போனாலும் அவங்கள வந்து பழி வாங்குறதுன்றதுலாம் பாம்புகளுக்கு கிடையவே கிடையாது. பாம்புகளுக்கு பழி வாங்குறதுலாம் கிடையாது, ஏன்னா அதுக்கு ஞாபக சக்தி என்பதே கிடையாது. இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. யார் அருகில் போனாலும் அவங்கள தாக்க முயற்சிக்கணும். ஏன் அதை தாக்க முயற்சிக்கணும்னா தன் பாதுகாப்புக்காக, தன்னுடைய அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த மாதிரி கடிக்க ஆரம்பிக்கும். மற்றபடி ஒரு பாம்பு ஒரு மனிதனை விரட்டி விரட்டி துரத்தி துரத்திலாம் கடிக்காது. பாம்புகள் பழகாது, மனிதன்கிட்ட பழகாது, கேட்காது. நாகராஜா வெளியே வேணால் வெளியே வருது, புத்துக்குள்ளே போனால் புத்துக்குள்ளே போகிறது அதெல்லாம் கிடையாது, எந்த பாம்பே செய்யாது. நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நான் கூட இந்த பாம்புக்கு நிறைய முறை எலி கொடுத்துருக்கேன். ஆனால் அது மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், அது என்ன பண்ணுது பாருங்கள், நாகராஜா உங்களுக்கு நான் எவ்வளோ எலிகளை கொடுத்துருக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே, என்னை கடிக்காத நான் கிட்ட போனமாட்டேன் அப்படி பண்ணியிருக்கேன். அதான் பாம்பு பழகாது, மனிதன்கிட்ட பழகாது. ஆனால் நிறையா ஆக்டிங்லாம் பார்ப்போம், நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்குறோம், பாம்பு எல்லாமே பண்ணும், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யும். இதெல்லாம் உண்மை சொல்ல முடியாது, எந்த ஒரு பாம்பே மனிதன்கிட்ட பழகாது. பாம்புக்கு விஷமானது உடல் முழுக்க கிடையாது, இந்த தலைப்பகுதி தான் இருக்குது, ரெண்டு விஷப்பை. இந்த ரெண்டு விஷப்பை மூலிமா தான் அந்த பற்கள் துணையோட அந்த பல் வந்து நமக்கு டாக்டர் பயன்படுத்துகிற ஊசி மாதிரி துவாரம் இருக்கிறதுல அந்த பல் நமக்கு சதப்பகுதியாக ஓட்ட போகிறதுக்கு மட்டும்தான். அந்த வழியாக தான் அந்த பாம்பு ஒரு மனிதனை கடித்த உடனே அந்த பற்கள் வழியாக நம்ம அந்த உடலுக்குலாம் அந்த விஷத்தை பாய்ச்சிடும். அப்படி தான் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, பாம்பு வந்து அதனுடைய ஆயுள் காலம் என்பது குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து பொதுவாக இந்த ஆராய்ச்சி தான் சொல்ல அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், 30-35 வருஷம் வரைக்கும் தான் அது உயிர் வாழும். ஆனால் நம்ம படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி 100 வருஷம் உயிர் வாழ்றது, மாணிக்கல்லாம் உருவாக்குறது, பாம்புக்கிட்ட கிடைக்கிறதுன்றதுலாம் உண்மை கிடையாது. பாம்புக்கிட்ட மாணிக்கத்தில் வைரங்களாக கிடைக்காது, அதெல்லாம் ஒரு தாது பொருட்கள், நமக்கு தெரிஞ்சது தான் அது ஒரு தாது பொருட்கள். பாம்புக்கிட்ட நேரடியாக மாணிக்கத்தில் கிடைக்காது. அது கிடைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் பாம்பு வீட்டில் வந்து பூனையை நாயை வளர்க்க மாட்டாங்க, பாம்பு தான் வளர்ப்பாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் நம்பாதீங்க. இது நீங்கள் கிடைச்சா பார்த்துங்க, பாம்போட சட்டைகள் எல்லா பாம்புமே மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சட்டை கழட்டும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவோ பயன்படுத்தும். அது சட்டை கழட்டும் போது ஒரு பசத்தன்மை உருவாகும். அது எந்த பகுதி போனாலும் அந்த தோல் ஒட்டிக்கானா நம்ம சட்டை கழட்டும் போது அது மாதிரி உள்டாவாக கழட்டும். பண்ணி எப்படி கழட்டுமோ அது மாதிரி உள்டாவாக அந்த சட்டையை கழட்டும். அப்படி கழட்டுறதுனால அந்த பாம்புக்கு என்ன நன்மை பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அதோடைய பாடி கொஞ்சம் வளர்ச்சி உருவாகும
இதை நீங்கள் தொட்டு கூட பார்க்கலாம், இதை பாய்ஸெல்லாம் கிடையாது, பேட்ஸ்மெல்லாம் வராது, இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. யாராவது தொட்டு பார்க்க போறீங்களா? ஆமாம். இது நல்ல பாம்புடைய சட்டை சார். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது இன்னும் கூட நீங்கள் இப்படி தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாண்ணா.
இது மலைப்பாம்போட தடவைன்னா தெரியும் முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். இது உடல் அமைப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். தொட்டு பார்த்துப்பீங்களா சார்? இப்போ கடைசியாக நம்ம இந்த பாம்புலேருந்து எப்படி விஷயம் இருக்காங்கிற காட்சியை பார்க்கலாம். நாங்கள் ஒரு பாம்பு அழுத்தியோ துன்புறுத்தெல்லாம் எடுக்க மாட்டோம். அது மென்மையான இதில் இந்த மேல் பகுதியில் வச்சு அந்த தலைப்பகுதியை மென்மையாக பிடிச்சி இது மேலே ஒரு கப்பு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மேலே கலர் வரும். இந்த வெள்ளை கலரில் ஒரு தெரிஞ்சு போடுறது அது வந்து லெதர், நம்ம தோல் பகுதி போன்ற ஒரு லெதர். இந்த தலைப்பகுதியில் மெதுவாக பிடிச்சிட்டு அங்கே வச்ச உடனே அந்த கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாம்பு வாய்ப்பு வச்ச உடனே கடித்த பிறகு அந்த பாய்ச்சல் இறங்கும். அப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் எந்த ஒரு துன்புறுத்தலாம் பண்ண மாட்டோம். பாம்புங்களை மென்மையாக தான் பாதுகாத்துப்போம். இது வந்து நம்ம ஒரு பாம்பு வந்து விஷம் எடுத்துக்கிட்டோம்னா அடையாள குறி, அதனால் அந்த பாம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சின்னதாக ஒரு இது வச்சுருப்போம் மார்க்கு 45 பாம்பு இருக்கு. நல்லா கவனித்து பாருங்கள் சார், அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு துளி ரெண்டு துளி தான் இறங்கணும். நல்லா உத்து பார்க்கணும், இறங்கி பாருங்க ஓகேங்களா. தண்ணி மாதிரி இறங்கி பாருங்க, திருப்பணும். இப்போ ஒரு பாம்புல இருந்து விஷம் எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு எப்போ வரும் விஷம், புது விஷம் ரெடி ஆகுனா ஒரு ஒரு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு உமிநீர் எப்படி சுருக்கணும் அதுமாரி உடனே ரெடி ஆகிடும். ஏன்னா விஷ பையானது சிறியது, இந்த பகுதியில் இருக்கிற விஷ பை, இந்த பகுதியில் இருக்கிற விஷ பை, அந்த விஷ பை தான் உடனே கூட நிறைஞ்சிரும். உடம்பு முழுக்கெல்லாம் விஷம் கிடையாது பாம்புக்கு, அந்த விஷ பையானது தான் உடனே கூட நிறையாதனால இந்த பாம்புகள் எப்பவுமே விஷத்தோடு தான் இருக்கும், விஷ பல்லோடு தான் இருக்கும். எப்போ கடித்தாலும் பாய்ச்சல் தான், இந்த லைஃப் லாங்கு பாய்ச்சலோடு தான் இருக்கும். இது மாதிரி ஒரு பாம்புலேருந்து 4 முறை விஷம் எடுப்போம் சார், வாரத்துக்கு ஒரு முறைன்னு. அந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவங்களாம் வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்க எங்கே தீர்மானிக்கிறாங்களோ இந்த காட்டை தான் அந்த பாம்பு விடணும்னு சொல்லுவாங்க. அந்த காட்டை கும்ப விட்டுவிடுவாங்க, மக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாத பகுதியில் கும்ப விடுவாங்க. நாங்கள் இங்கேயே வச்சு எந்த ஒரு பாம்பையும் இனப்பெருக்கலாம் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பாம்புக்கு எந்நேரமே விஷத்தோடு தான் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கப்பட்ட பாம்புடைய விஷம் தான் நமக்கு பாம்பு கடிச்சிட்டு போனால் மருந்தே இந்த விஷத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் மூலப்பொருள். அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4-5 விஷத்தையும் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் ஒன்றா கலந்து குதிரையுடைய ரத்தத்தில் கலக்கி விடுவாங்க. அது ஒரு மாதம் வரைக்கும் அதை ட்ராவல் பண்ண விடுவாங்க. அந்த ரத்தத்தில் கலந்த அந்த விஷமானது ஆன்டிபயோட்டிக்ஸை உருவாக்கும். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நமக்கு வந்து பாம்பு கடி விஷமுறை மருந்தாக பயன்படுது. இதில் எந்த இனத்தை பாம்பு கடித்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா 4 பாம்பு விஷத்தை ஒன்றா கலந்து தான் இந்த மருந்து தயாரிக்கிறாங்க. அப்படி தான் நமக்கு இந்த பாம்புடைய விஷமானது மருத்துவத்துறைக்கு போய் வந்து ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு போயிட்டு திரும்பும் போது நமக்கும் மருந்தாக பயன்படுது. மரணத்தை எடுக்கக்கூடிய விஷமானது நமக்கு உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருந்தை நமக்கு பயன்படுகிறது. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குல்ல சார், பாம்பு பற்றின சந்தேகங்கள்? ஆனால் அந்த பாம்பு கடித்தா ஃபஸ்ட்டு முதலுதவின்றது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக முடியல, பக்கத்தில் தான் இருக்கும். வந்து பாம்பு கடித்தா முதலுதவின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கடித்த பாம்பு என்ன ரகன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது விஷம் உள்ள பாம்பு கடிச்சுதா விஷம் இல்லாத பாம்பு கடிச்சுதா நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா விஷம் உள்ள பாம்பு கடிச்சதுலன்னா ஒரு டிராப்ஸ் இருக்கும், ஒரு மார்க் இருக்கும், இல்லைன்னா 2 மார்க் இருக்கும். இதே விஷம் இல்லாத பாம்பு கடிச்சதுலன்னா மேலே 10 இருக்கும், கீழே 10 இருக்கும் கடியோடைய மார்க்கு அடையாளம். ஸோ அது விஷம் இல்லாத பாம்பு கடிச்சிக்கிறதுனா 2 பக்கமாக அதிக பற்கள் இருந்தனா அது விஷம் இல்லாத பாம்பு கடிச்ச அடையாளம். அதுக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த விஷம் உள்ள பாம்புகள் கடிச்சிக்கிறான்னா அந்த 2 டிராப்ஸோ ஒரு டிராப்ஸோ இருந்து மார்க் இருந்துச்சுனான்னா நமக்கு அந்த பாம்பை கடித்தவங்க முதல்ல பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது, நமக்கு வீடு பக்கத்தில் இருந்துட்டு ஓடக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது. சில பேர் அந்த இடத்த கை வச்சு தேய்ச்சிடுவாங்க, அதை தேய்க்கக்கூடாது. அதோடு கூட சோப் போட்டு கூட கழுவிடுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. சிலவங்க அந்த சினிமா படத்தில் பார்த்துட்டு அந்த செயலை கூட செய்வாங்க, கட் பண்ணிவிட்டு வாய் வச்சுருவாங்க, அதையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னா கடிக்கப்பட்ட விஷமானது நம்ம மனிதனுடைய ரத்தத்தில் போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம கடித்தாலோ நம்ம வேகமாக ஓடினாலோ நம்மளுடைய ஹார்ட் பீட்டிங் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். துடிக்க ஆரம்பிச்சுன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாக இயங்கும். அதுக்காக தான் நம்ம பயப்படாமல் இருக்கணும்னு சொல்கிறது ஓடக்கூடாதுன்றது.
இங்கே வாய் வச்சு உரியும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பள்ளியில் சில துவாரங்கள் இருக்கும், அந்த துவாரத்தின் வழியை கூட அந்த விஷமானது ரத்தத்தோடு இருக்கக்கூடிய விஷம் நம்ம போய் அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யலாம், கட்டின இடத்து இங்கே கடித்த இடத்து கூட ஒரு எலும்பு இருக்கிற பகுதியில் இங்கே கட்டணும், அது வந்து இறுக்கி கட்டக்கூடாது, மிதமான கட்டு கட்டணும். ரத்த ஓட்டத்தை சுலபப்படுத்தணுமே தவிர தடைப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம அது மாதிரி தடைப்படுத்திருந்தோம்னா இங்கே இருக்கிற நம்ம செல்கெல்லாம் அழிக்கப்படும், இந்த வெள்ளணுக்கள் சிவப்பணுக்கள் சொல்லும் பார்த்திங்களா, அதெல்லாம் அழிக்கப்படும். அந்த மாதிரி அழிச்சிச்சுனா விஷத்தோடு இருக்க இந்த விஷமானது அந்த செல்லை அழிக்கும். இங்கே இருக்கையே தடை பண்ணி வச்சுருக்கிற அந்த விஷம், ரத்தத்தோடு இருக்கக்கூடிய விஷம் அந்த செல்கெல்லாம் அழிச்சிடும். அந்த மாதிரி அழிச்சிச்சுனா நம்ம உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அந்த கையை வெட்டி எடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா, இறுக்கி கட்டாமல் பயப்படாமல் நமக்கு தான் இப்போ ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 அடித்தாமல் எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எந்த நேரம் கையில் ஏதாவது ஃபோன் வச்சுருப்போம், இல்லைன்னா நமக்கு யாராவது ஹெல்ப்பு கூப்பிடலாம், கடித்த உடனே என்னை பாம்பு கடிச்சிச்சு நீ வந்து காப்பாற்றுக்கணும்னு சொல்லலாம். சொல்லிவிட்டு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போனோடனா நமக்கு போனோடனே இந்த ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம விஷ பாம்பு கடிச்சு இருந்ததுனா நமக்கு கண்டிப்பாக இந்த ஆன்டிபயோட்டிக் சொல்லணும்னு சொல்லிட்டு வரோம். இப்படி தான் நம்ம வந்து நேரத்தை கூட்டி எடுத்துகிட்டு போகணும். பயப்படாமல் இருக்கணும், ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பக்கமாக நம்ம அதிக நம்ம ஃப்ரெண்டுங்களோட கூட கூட நம்ம போகிறதுக்கு வச்சுக்கணும். பயந்துட்டனால தான் நமக்கு சில பேர் சாதாரண விஷ பாம்பு இல்லாத பாம்பு விஷமே இல்லாத பாம்பு கடிச்சு கூட இறந்து போகிறாங்கன்னா அவங்க உடலில் இருக்கிற நோய் ஒன்று இருக்கும், ப்ளஸ் அவங்க பயம், அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து கூட இறந்துறாங்க. பாம்புனா எல்லாருமே பயப்பட தான் பயப்படுவோம், ஆனால் நம்ம குறைச்சிக்கணும், அந்த பயத்தை நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாம்புக்கும் ஒரு ஒரு டைமிங் இருக்குது. நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இந்த நல்ல பாம்பு கடிச்சா 4 மணி நேரம், இந்த கண்ணாடி கடிச்சா 3 மணி நேரம், இந்த கட்டீர் கடிச்சா 1 மணி நேரம், இந்த சொட்டு பாம்பு கடிச்சா 2 நாளுக்கு உயிரோடு இருக்கலாம். இதெல்லாம் உண்மை. ஏன்னா நாங்களாம் எங்களுக்கு எப்படி இது தெரியும்னா, நாங்கள் படிச்சுட்டு வந்து புக்கை பார்த்து படிச்சுட்டு மனப்பாடமாக ஒப்பிக்கல, எங்களுடைய அனுபவங்கள், நாங்கள் கடி வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததை வச்சு தான் நாங்கள் இந்த இதை சொல்லிகிட்ருக்கோம். இந்த சொசைட்டி நாங்கள் கிட்டத்தட்ட 44 வருஷமாக இயங்கிட்டு இருக்கோம், அதனுடைய உண்மைகளை எனக்கு நல்லாவே தெரியும், அதை தான் நாங்கள் கிட்ட சொல்லிட்டு. இந்த பாம்புலாம் நைட்டானால் இதே இதுக்குள்ளே இருக்குமா இல்லை வெளில வந்துருமா? இதுக்குள்ளே பாலைக்கு வந்துட்டு வெளியே வரும் சார், ஆனால் அந்த பிட்டுக்குள்ளே தான் இருக்கும், மேல் புறத்தில் ஏறி வராது. சரி சார், இப்போ நீங்கள் அந்த விஷம் எடுத்தீங்களா, விஷம் எடுத்தது தனியாக அதுக்குள்ளே மூடி வச்சுருக்கீங்களா? இல்லை, அந்த லைனு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க, இன்னைக்கு இவ்வளோ பாம்புலது விஷம் எடுத்து கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு, அந்த ஆர்டர்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் எடுக்க முடியும். மற்றபடி எல்லா பாம்புமே விஷம் எடுக்க முடியாது. இன்னைக்கு கொடுத்த அலாட்மெண்ட்னாவோ அதை மட்டும் தான் எடுப்போம். இப்போ 11 கட்டிடம் பாம்பு விஷம் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போட்டுட்டே போகிறாங்க. அது 11 முடிஞ்சிட்டுனா அந்த விஷத்தை எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா அந்த லைட்னஸில் வச்சு பவுடர் பண்ணிடுவாங்க. ஓகே, இது கூட வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு வர்றது எப்படின்னா? இதில் வந்து கிட்டத்தட்ட 315 உறுப்பினர்கள் இருக்காங்க சார். இந்த உறுப்பினர் பாம்பு கொடுத்த தொழில் கூட்டம் சங்கம் இருக்குங்களா? ஆமாம், இது வனத்துறை ப்ளஸ் தொழில் வணிகத்துறையோட இணைந்து இயங்கிட்டு இருக்குது. தாழ்த்தப்பட்ட இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா அவங்கள வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இருளர் பாம்பு பிடிப்பு தொழில் கூட்டம் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. நாங்களே இருளர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான், அதில் மெம்பராக இருக்கிறவங்க ஒரு 315 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ பாம்புக்கு அதாவது நம்ம வனத்துறை அதிகாரி வந்து கொடுப்பாங்க, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்த பகிர்ந்து கொடுத்த அந்த பாம்பு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறது தான் இந்த மாதிரி பாம்பு வந்து. இப்போ நீங்களாம் போய் ஃபாரஸ்ட்டில் போய் பிடிக்கிறது கிடையாது? ஃபாரஸ்ட்டு போகக்கூடாது. எங்களுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் எப்படி வண்டி ஓட்டினா லைசன்ஸ் வாங்குறோமோ அதுமாதிரி பாம்பு பிடிக்கிறதுனு எங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கே வேணாலும் பிடிக்கலாம், ஃபாரஸ்ட் மட்டும் போகக்கூடாது. வில்லேஜ் பகுதியில் பிடிப்போம், நம்ம வயல்வெளி பகுதியில் பிடிப்போம், அந்த அடர்ந்த காடு பகுதியில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடை நம்ம வீட்டுக்கு அறியாமல் அந்த மாதிரி ஏரியாலாம் பிடிப்போம், ஆனால் காட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ வீட்டில் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும்? வீட்டுக்கு பாம்பு வராமல் இருக்கணும்னா நம்ம வீட்டை சுத்தமட்டமாக வச்சுக்கணும் சார். வெளி தங்காத அளவுக்கு பார்த்தோம், தவறு தங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம பழைய சாமான்களை எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாது, உடனுக்குடன் அப்புறம் படுத்துகிட்டே இருக்கணும். அதோடு கூட நம்ம வேஸ்டேஜான உணவுகளை நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு மதிச்சவருக்குள்ளே வேஸ்ட் பண்ணக்கூடாது. கார்பரேஷன் கொடுத்துடணும், கார்பரேஷன் குப்பை தொட்டியில் போட்டு வெளியே அனுப்பிச்சிடணும். ஏன்னா நம்ம அந்த குப்பைகளை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால அந்த உணவு உட்கொள்றதுக்காக அந்த எலிகள் வரும். ஓகே, ஓகே. அந்த எலி சாப்பிட்றது தான் அந்த பாம்பு நம்ம வீட்டில் வைக்கிறோம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நம்ம வீட்டை எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ எந்த ஒரு இதுவும் தங்காத அளவுக்கு அப்போ நமக்கு வந்து பாம்பு வரத்துக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. ஆனால் நீ பாம்பு இனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திலும் பரவலாக தான் இருக்குது, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. ஆ, நீங்கள் சொன்னீங்க பாம்பு வந்து தண்ணி குடிக்கும் பால் குடிக்காதுண்ணே, இதுவும் லிக்யூடு அதுவும் லிக்யூடு தானே? இல்லையா, பாம்பு லிக்யூட் பால் உடைய வாடை வேறு மாதிரி. ஆ,
அந்த வாடை அது பிடிக்காது. நாங்கள் வச்சு கூட பார்த்துருக்கோம், பாலுக்கு பாலெல்லாம் கூட வச்சுருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி பப்ளிக்கே எடுத்துகிட்டு வந்து முட்டையும் பாலும் கூட கொடுத்தாங்க. நாங்கள் அதையும் வச்சு காமிச்சோம், சார் சாப்பிடாதுன்னா வச்சோம், குடிச்சதே கிடையாது. தண்ணி குடிக்கும், இது வரைக்கும் பால் குடிச்சதே இல்லை. நாங்கள் எவ்வளோ முறை நாங்கள் பாம்புக்கு வச்சுருக்கோம், ஓப்பன் பண்ணி காட்டாம்பா பாம்பை. இதுக்குள்ளே இருக்கானா? எல்லாத்துலையும் பாம்பு, இந்த இந்த பாலத்தில் இருக்கான், எல்லாத்துலையும் பாம்பு இருக்கு மேடம். ஆனா இப்ப இந்த சவுண்ட் இந்த பாம்பு விடுதா அந்த பாம்பு விடுதா? இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தது இந்த பாம்பு, இதோடைய சவுண்டு. ஆனா அது வேற சவுண்ட், வேற மாதிரி இருக்காது, அது தொடர் சவுண்டா இருக்கும். அதோட மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியும், மேலே இருக்கு மேடம். அதே மாதிரி பெண் பாம்பு கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு அந்த பாம்பு. நீர்ச்சில எல்லா பாம்புமே அப்படி சொல்ல முடியாது சார். இந்த சட்டையை உரிச்சதுனால தான் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது. தோல் உரிக்கிற ஸ்டேஜ் இருக்கிறதுனால அந்த கலர் தெரியுது. ஓகே, சட்டை எவ்வளவுக்கு உரிக்குதோ அவ்வளோக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுதான் கலர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக இருக்குது, கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரே சேம் தான், இது கிடைச்சாலும் அதே ஒரே விஷயம் தான், இது கிடைச்சாலும் ஒரே விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அந்த இருளர் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உழுக்கில் இருக்காங்க. அவங்க தான் அந்த பாம்பு பிடிக்கிறது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது இங்கே. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பிடிச்சிட்டு வர்றதை இங்கே இவங்களுக்கு கொடுக்குறாங்க போலாம். அதுலேருந்து இவங்க வந்து அந்த சில பாம்புலேருந்து விஷத்தை எடுத்து மெடிக்கல் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாம்புலேருந்து எடுத்து அதை வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்சிச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து பயப்படாதீங்க. பயப்படாதீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பயப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும் பாடிக்கில். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பயப்பட்டீங்கன்னா ஸோ உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாம்பு கடிச்சிச்சுனா அது விஷம் உள்ளதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இமிடியேட்டாக இருந்தால் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிரும், பாடி ஃபுல்லும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது போச்சுன்னா நம்ம ஹார்ட்டு பிரெயின் அங்கெல்லாம் போச்சுன்னா ஸோ சிவியர் ப்ராப்ளம் வரும், நம்ம வந்து இறந்துருவோம். அதனால் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டை வந்து உங்கள் உடம்பை வந்து ரொம்பவும் அசைக்கக்கூடாது. நீங்கள் கடிச்சிச்சுன்னு தெரிஞ்சுன்னா வந்து எங்கேயுமே ஒரு நீங்கள் வந்து படுத்துக்கிட்டது பெட்டர். எங்கே இப்போ கடிச்சிச்சுன்னு தெரிஞ்சோ அப்போ பக்கத்துலேயே படுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு, நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சரில் வச்சு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு அதுக்கப்புறம் என்ன மருந்து போடணுமோ அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. பாம்பு கடிச்சிச்சுன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. வீட்டில் பாம்பு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த எலிகள் தவளைகள் அப்புறமேட்டு இந்த வேஸ்ட்டு ஜாமான்லாம் வச்சுருப்பீங்களா, அது எல்லாமே கிளியராக வச்சுருங்க. அது எதுவுமே நீங்கள் முன்னாடி வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அப்படி நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து பாம்பு வராது. ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு மெயினாக இங்கே வந்து நம்ம மெயினாக வந்து ஏன் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பாம்பு இந்த இருளர் கம்யூனிட்டியோட அவங்க வந்து பாம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் நம்ம மெயினாக வந்தோம். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே குரக்கடையில் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உள்ளுக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு உங்களை காவிகள் ஒரு நான் ஒன்று இருக்கேன் அவர்கிட்ட கேட்டுட்டு, ஸோ இது எனிதிங் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கான்னு கேட்டுட்டு முடிஞ்சால் அவங்களுக்கு காமிக்கிறாரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பாம்பு பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக நம்ம என்னென்ன பாம்பு கடிச்சா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் வந்து இது ஒரு தீம் பார்க் போல தான் இருக்குது. ஸோ எல்லா அனிமல்ஸ் இங்கேயும் வச்சுருக்காங்க மேக்ஸிமம். நாங்கள் என்னால் எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே நான் காமிச்சிட்டு வர்றேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம வந்து அனிமலை பற்றி வண்டலூர் ஜூவும் நம்ம கிண்டியில் இருக்க பார்க்கும் போட்டோம், மீன்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே எப்படி இருக்குது அதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சது சேமாக தான் இருக்கும் இல்லையா? இங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கலான்னு ஒரு தாட்டு. இங்கே ஏதாவது யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போகிறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்களும் இங்கே ஃபேமிலியோடு வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோடனே பாம்பு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரெண்டாவது பக்கத்துலேயே வந்து இந்த குட்டி குட்டி டாட்டாய் ப்ளஸ் வந்து பெரிய ஸ்னேக். ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன், டாமை வந்து ஒன்று பார்த்தேன் ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வண்டலூர் ஜூ அப்புறம் கிண்டியில் அதெல்லாம் பார்த்தது ஃபுல்லுமே கம்மியாக இருந்துச்சு இந்த சைஸு, பட் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எல்லாமே முதல்ல தான் நான் கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டேன். இதுதான் இங்கே யூனிக். நான் ஏதாவது யூனிக்காக இருந்தால் காமிக்கிறான்னு சொன்னான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவ்வளோ பெருசாக இருக்கு, நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல ரொம்ப பெருசு. இங்கே நானும் சரி என்னடா இது திருப்பி பார்த்ததே பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் இதை பற்றி அனிமல்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தாதான் தெரியுது உள்ளுக்கில். அப்படியே போகலான்னு நினச்சேன். நான் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாப்புல நான் உள்ளுக்கில் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்ததுக்கு அங்கேயும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே எல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி சைஸில் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு மீடியம் லெவலில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி அப்படியா, சரி நான் அப்புறம் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா உண்மையிலுமே பெரிய பெரிய சைஸாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பேருக்கு ஏற்றாப்புலே குரொக்கடைல் பேங்குன்னா குரொக்கடைல் பேங்க்குன்ற மாதிரியே வந்து ஸோ சரியான குரொக்கடலாக இருக்குது. ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது. அதே மாதிரி நிறையா குரொக்கடைல்ஸ் வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் குரொக்கடைல் லைக் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவ்வளோ இருக்குது குரொக்கடைல். இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த பார்க்கு பேர் வந்து குரொக்கடைல் பேங்க்னு வச்சிருச்சானு தெரியல. ஆனால் அந்த இருளர் ஸ்னேக் இருக்குல்ல அதுதான் ஃபேமஸு இங்கே. அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவர் வந்து சொல்லியிருந்தாரு இங்கே எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸை. பட் வந்து பார்த்தலையே உங்களுக்கு குரொக்கடைல் காமிச்சிருப்பேன், குரொக்கடைல் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆமிலே வந்து பெரிய சைஸ் ஆமாலாம் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்களேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அது ஆமையாக கல்லான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. தெரியும் நினைக்கிறேன். அது மூவ் ஆகுது, அது மூவ் ஆச்சு.
கேப்சர் பண்ணிட்டேன். யூடியூபரா? ஆ. எந்த சேனல்? ஜேஎஃப்எம் வியூ. பாக்கங்க. கீழ திண்ட பேரு. ஆமா. ஜேஎஃப்எம் வியூ சார். ஜேஎஃப்எம். ஜேஎஃப்எம் வியூஸ். ஜேஎஃப்எம் வியூஸ். ஹலோ வியூஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே அது ரொம்ப பெரிய ஆமாம் தான். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ குறுக்கடையெல்லாம் சுற்றி முற்றியும் நிறைய குறுக்கடையெல்லாம் இருக்குது. இந்த ஆமாம் புக்கும் அவ்வளோ ரெண்டு வயசு சரியான பிடிச்சி. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா குறுக்கடையிலோட ஸ்கெல்டன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயான ஸ்பேஸ் கிடச்சிச்சு. சரி அப்படியே முதல்ல வந்து கொட்டி கிடக்குது. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அதே மாதிரி தொட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ பின்னாடி அந்த சைட்லேயும் வச்சுருக்காங்க. மொத்தம் எவ்வளோ குறுக்கடைகள்லாம் இங்கே இருக்குன்னு தெரில. ஸோ நிறையா இருக்குது குறுக்கடைகள். பார்த்தீங்கன்னா நான் அது மரம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அது குறுக்கடி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரில, காமிக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது. கண்ணாடி தொட்டி இன்னமும் முதலை அப்படி போட்டிருக்கு. பார்க்கலாமே என்ன முதலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் முதலை, ஐயோ செம பெருசு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டு வரேன் பாருங்கள். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல இருக்க பக்கத்துலேயே ஆமாம் விட்டுருக்காங்க. அதை சாப்பிட்றாதா? செவனேன்னு படுத்து கிடங்க பையன். ஆனால் சரியான பிரிசு பாருங்கண்ணே. அது பக்கத்துலேயே ஆமாலாம் போகுது, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அப்படியே படுத்துக்கிறது தெரியும் நம்புகிறேன். ஓகே கண்ணாடி தொட்டிக்குள் முதலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோமே. கிளம்ப வேண்டியதான். இது பக்கத்தில் வந்தீங்கன்னா பின்னாடி பொறுக்கடைகள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வந்து இந்த பொறுக்கடை சம்மந்தமான பொம்மை டீஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் சுற்றி பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த பொருளை வாங்கிக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் வாங்கி தரலாம். அவ்வளோதான், முடிஞ்சு நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.